நாலஞ்சு வருஷம் குருபானி கொடுக்கணும், என் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் அதுக்குன்னு ஒரு 4000 கடனை வாங்கி குருபானி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. கடன் வாங்கி குருபானி கொடுக்கணும்னு தேவையில்லை. ஆனா இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல வசதிக்கார், லட்சக்கணக்கான ரூபா காசு இருக்கு, பேங்க்ல காசு இருக்குது. அன்னைக்கு பார்த்து 3 நாள் பேங்க் லீவு, பல லட்சம் பேங்க்ல காசு கிடக்கு, பேங்க் லீவு, அதனால காசு எடுக்க முடியல. இப்ப என்ன பண்றது, அல்லது வேங்கையாவது மாட்டிக்கிட்டு இருக்கு டக்குன்னு வரல, இப்ப என்ன பண்ணலாம், ஒரு 1000 ரூபா கைமாத்து வாங்கி, ஒரு 10000 ரூபா கைமாற்றி வாங்கி, ஒரு ஆட்டை வாங்கி, அல்லது ஒரு குரு கூட்டில் சேர்ந்து கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். அப்போ கடமை இருக்குது, அந்த கடனை உடனே அடைச்சிருக்கான வாய்ப்பும் இருக்குது, தற்சமயம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, தன் மேலே வாஜிப்பும் இருக்குது. இவர் அந்த நேரத்தில் கடன் வாங்கி அந்த குர்பானியை கொடுத்து விடலாம். கடமை இல்லாத நபர் கட்டாயம் கொடுக்கணுமே ஆகணுமே என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக கடன் வாங்குதல் என்பது கூட. அல்ஹம்துலில்லாஹ்.